ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் வாக்கிங் போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த ஒரு மணி நேரத்தில் பெண்ணுக்கு அரசு வேலைக்கு பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார் அம்மாவட்ட ஆட்சியர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு மற்றும் வார இறுதி நாட்களில் கோவில்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். ஹீரோ நிறுவனமானது பண்டிகை கால சருகியாக 12,500 வரை நன்மைகள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்து மற்றும் பச்சை பயிரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தமிழக அரசை கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து கிலோ ஒன்றிற்கு 63 ரூபாயாகவும் பச்சை பயிருக்கு கிலோவிற்கு 72.75 ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலையை உயர்த்திதான் மக்களுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக ஒன்று இணையமைச்சர் ராமேஷ் தெலி அவர்கள் பகீர் பேட்டி அளித்துள்ளார். 2022 ஆண்டுக்குள் 5 நாடுகள் பிட்காயினை அரசு நாணயமாக ஏற்கும் என்று சந்தை வல்லுநர்கள் கணிப்பு தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் இறந்த சுகாதாரத்துறையினருக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐயப்பன் கோவில் நடை அடுத்த மாதம் நவம்பர் 16 திறக்கப்படுகிறது. 25,000 பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 331 பேருக்கு டெங்கு பாதித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் போட்டியிட்ட 51 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆலோசகராக முன்னாள் உயர்கல்வித்துறையில் செயலாளராக இருந்த அமித் காரே நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பாண்டில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் கிடையாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நேரடியாக பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்றும், பொதுத் தேர்வுக்கு முன் மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் டிசம்பர் மாதத்தில் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தலாம் என்று ஒன்றிய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. வருமுன் காப்போம் திட்டம் தமிழகம் முழுவதும் 50 இடங்களிலும் சென்னையில் 2 இடங்களிலும் தொடங்குகிறது என்று மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் 142 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 550 கோடி வருவாயை கணக்கில் காட்டாமல் அந்நிறுவனம் மறைத்தது தெரியவந்துள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னையில் 3 இடங்களில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,408 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.